ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் பெங்கோலன் பள்ளிவாசலில் நேற்று நடைபெற்ற நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் திரு சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அவர் சிங்கப்பூரின் தொடர் வெற்றிக்கு அடித்தளமாக பல இன சமுதாயம் விளங்குவதை சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு உதவி செய்வது நோன்பு காலத்தின் ஒரு முக்கிய கூறு என்பதை நினைவு கூர்ந்த அவர் ஒரு தனி மனிதரின் முன்னேற்றத்தில் சமுதாயத்திற்கும் பங்கிருப்பதாக சொன்னார். ஒருவர் முன்னேறுவது என்றால் அவருடைய தன்னம்பிக்கை அவருடைய முயற்சியை பொறுத்தது, அதே சமயத்தில் சமுதாயம் அவருக்கு எந்த அளவு உதவி செய்கிறது என்பதையும் பொறுத்தது, மூன்றாவதாக அரசாங்கம் எவ்வளவு உதவி செய்கிறது என்பதையும் பொறுத்தது. மூன்றும் ஒன்றாக சேர்ந்து உதவி செய்து எல்லோரையும் கரையேற்றி வெற்றிகரமாக நடைபெற செய்ய வேண்டும். 320 உறுப்பினர்களை கொண்ட ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஆற்றி வரும் சமுதாய பணிகளை அமைச்சர் பாராட்டினார். அடுத்த தலைமுறையின் முன்னேற்றத்தில் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்திய திரு சண்முகம் அதில் சங்க உறுப்பினர்களின் மேம்பட்ட பங்களிப்புக்கு அழைப்பு விடுத்தார். கரையேறுவது என்றால் படிப்பினால் மட்டுமே முடியும். மற்ற வகையில் அவரை எங்களுக்கு தெரியும், இவரை எங்களுக்கு தெரியும் என்று முன்னேறுவது கடினம். படிப்பு இருந்தால் கட்டாயம் முன்னேற முடியும். அதற்கு இங்கே நீங்கள் அனைவரும் மிக நன்றாக படித்தவர்கள், வாழ்க்கையில் முன்னேறியவர்கள். நீங்கள் கட்டாயம் உதவி செய்து அடுத்த தலைமுறையினரை முன்னேற்றிவிட முயற்சி செய்ய வேண்டும். வழி தவறி சென்றவர்களை திருப்பி நல்ல பாதையில் கொண்டு வரவும் உதவி செய்ய வேண்டும். கல்வி சார்ந்த சமுதாய பணிகளில் அதிக கவனம் செலுத்தி வரும் சங்கம் ஒற்றுமையின் வலிமையை பிரகடனப்படுத்தும் நோக்கிலேயே நேற்றைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக குறிப்பிட்டது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கருத்தை தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். தேசிய தினம் கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நம் நாட்டுப்பற்றோடு ஒருங்கிணைந்த சமுதாயமாக ஜாதி மத இன நிற வேறுபாடுகளை களைந்து நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் ஜமால் முகமது கல்லூரி மாணவர்கள் சங்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. நேற்றைய நிகழ்ச்சியில் அமைச்சரோடு கலந்து கொண்ட நாடாளுமன்ற செயலாளர் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபைசல் இப்ராஹிம் இன நல்லிணக்கத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் போற்றப்படவும் கொண்டாடப்படவும் வேண்டுமென்றார். சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த நன்மைக்கு ஒவ்வொருவரும் அவரவர் பங்கை ஆற்ற அவர் அழைப்பு விடுத்தார்.